ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், டுடே வந்து 10th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 2, நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ், அதாவது எண்களும் தொடர்வரிசைகளும். அதில் எக்ஸசைஸ் 2.2, அந்த 2.2 எக்ஸசைஸில் இருக்க எல்லா சம்ஸும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சம், ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் நேச்சுரல் நம்பர் n, 4n can end with the digit 6 அப்படின்னு கேட்டிருக்காங்க. க்வெஸ்சன் வந்து தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். n ஓர் இயல் எண் எனில் எந்த n மதிப்புகளுக்கு 4n ஆனது 6 என்ற இலக்கத்தை கொண்டு முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போது க்வெஸ்சன் சொல்யூஷன் போகலாம். இப்போ 4n ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க. இதில் இந்த 4n நம்ம எப்படி எழுதலாம், 2 × 2 = 4 தான். அப்போ இந்த n வந்து காமன், ஸோ 2n × 2nன்னு எழுதலாமா? அப்படின்னா என்ன, 2 is a factor of 4n, கரெக்டாக இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக எதை வச்சு எழுதியிருக்கேன், இந்த 2n வச்சு இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கேன், 2 is a factor of 4n. ஸோ 4n இஸ் ஆல்வேஸ் ஈவன், ஈவன் நம்பர் தானே, 2 ஈவன் நம்பர் தான், இது ஈவன் நம்பர் தான், இதோட ஃபேக்டரும் ஈவனாக தான் வருது. ஸோ அவங்க கொடுத்துருக்க கிவனும் ஈவனாக தான் இருக்கும். அப்போ என்ன ஆட்டோமேட்டிக்காக நம்ம எழுதலாம், 4n இஸ் ஆல்வேஸ் ஈவன் எழுதலாம். ஸோ ஈவன் நம்பர்ஸ் எண்ட் வித் 4 and 6 வென் என் இஸ் ஈவன் நம்பர். என் வந்து எப்போ ஈவன் நம்பராக இருக்கும்போது அதை நாம் மல்டிப்ளை பண்ணோன்னா அது வந்து எப்போவுமே அதோட வேல்யூ, அதாவது சொல்யூஷன் ஃபைனல் ஆன்சர் வந்து எதில் எண்ட் ஆகும்னா 4 and 6 வந்து எண்ட் ஆகும். அதைத்தான் நான் இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கேன், ஈவன் நம்பர் எண்ட் வித் 4 and 6 வென் என் இஸ் அண்ட் ஈவன் நம்பர் சே 2, 4, 6, 8 தென் 4n கேன் எண்ட் வித் த டிஜிட் 6ன்னு எழுதியிருக்கேன். எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். எப்படி நான் அதை இந்த ஸ்டேட்மெண்ட் நான் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறதுக்காக எக்ஸாம்பிள் போடுறேன். இப்போ 4 நான் 2 போடுறேன், 2 போட்டால் என்ன வரைக்கும், 4 × 4 = 16 கிடைக்கும். அது எதில் எண்ட் ஆயிருக்கு, 6 எண்ட் ஆயிருக்கு. அப்போ அவங்க குவெஸ்டினில் தானே கேட்டிருக்காங்க, அதுதான். அப்போ 4 போடுறேன், நெக்ஸ்ட்டு 4 போட்டால் எவ்வளோ டைம்ஸ் வரும், 4 எழுதணுமா, அதை மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும், 256 கிடைக்கும். அது என்ன இடத்துல எண்ட் ஆயிருக்கு, 6 எண்ட் ஆயிருக்கு. அப்போ 4 போட்டாலும் 6 போடுவோமா, அது எதில் எண்ட் ஆயிருக்கு, 6 எண்ட் ஆயிருக்கு, 4096 வரும், 6 எண்ட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் நான் வந்து இங்கே ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருக்கேன், ஈவன் நம்பர் எண்ட் வித் 4 and 6 வென் என் இஸ் அன் ஈவன் நம்பர். என் இந்த என் வேல்யூ வந்து ஈவன் நம்பராக இருக்கும்போது அந்த அந்த ஆன்சர் ஃபைனல் ஆன்சர் 4n வேல்யூ வந்து எதில் எண்ட் ஆகும்னா 6 தான் எண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதுதான் நம்மளோட சொல்யூஷன் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட். செகண்ட் சம் பார்க்கலாம்.